பஸ்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பஸ்ஸுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு. வர பேசஞ்சருக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி சரி சூப்பர் சூப்பர். அப்புறம் எப்படி ப்ரோ, நல்லா உங்களுக்கு எதுவும் பயமா இல்லைங்களா? என்னடா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கும்போது வந்து எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு, எப்படி ஓட்ட போகிறாங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு சிங்கிள் ஓட்டினாங்க, கொஞ்சம் பதட்டமாக ஓட்டினாங்க. அப்புறம் மறுபடியும் நாள் போக போக சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஓட்டுறாங்க இப்போல்லாம் வந்து சொல்ல வேணாம். எங்கள் அண்ணனுக்கு டஃப் கொடுக்குறாங்க அவங்களே. இந்த பாப்பா இருக்காங்களே சர்மிளா சிஸ்டர், அவங்க பெண் டிரைவர் வந்து ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் வந்து ஃபஸ்ட்டு டிரைவர் ஓட்டுறாங்கல்ல, ஒரு பெண்ணாக இருந்து ஓட்டுறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது பயங்கர ஒரு திறமைசாலி அப்படிங்களா? ரொம்ப அவ்வளோதான் நண்பா, ட்ரிப் வந்து ஓட்டியாச்சு சிஸ்டர். பாருங்க வீடியோ ஆன் ஆயிடுச்சு. பண்ணாதீங்க, ஒருத்தவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாம தப்பா பேசாதீங்க. சரி, ரொம்ப தப்பு தப்பா எல்லாம் பேசியிருக்கீங்க, அதெல்லாம் பேசாதீங்க. ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன், என்ன நடக்குது அப்படிங்கறது கூட இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். என் வண்டியில வந்துட்டு போயிட்டு இருக்க என் பேசஞ்சருக்கு, என் கண்டக்டருக்கு மட்டும்தான் தெரியும் அண்ணனுக்கு எப்படி நடக்குது, என்ன ஆகுறோம், எப்படி இருக்கோங்கிறது. நீங்க எடுத்த உடனே அவன் வருவான், இவன் போவான், உரசுவான், பிடிப்பான், இதெல்லாம் நீங்க பேசவே பேசாதீங்க. ஆடா இவன் விளையாடலாங்களா? சரி, நீங்க ஆடா ஈவனா? ஈவன் வச்சிருக்கீங்களா? நீங்க வந்து ரெட்டைப்படை, நான் வந்து ஆடு, நான் ஒற்றைப்படை. ஓகே, 6-2-8 ஈவன், நீங்க தான் வின்னு. இப்ப நீங்க பேட்டிங்கா பவுலிங்கா? பேட்டிங்ல இருங்களா? சரி போடுங்க. என்ன மாதிரி நீங்க போட்டுட்டீங்கன்னா அவுட். ஓகேவா? இதுதான் கேம்ஸ் ரூல்ஸ். அது வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். போலாங்களா? 2. உங்க ஸ்கோர் நானே நினைக்கிறேன். ரன்கள் எடுத்த இப்பொழுது சர்மிளா சிஸ்டர் முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். இருங்க இருங்க, முழுசா அப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு தரணும்ல, வாங்க விளையாடுங்க. 11-14 ஏமாத்த கூடாது, இது வந்து கல்லாட்டம் சரிங்களா? இன்னும் எப்படி 6 அடிக்கிறாங்க? 6 அடிச்சிட்டீங்க, இப்ப நீங்க 18 விளையாட தெரியாது. நீங்க எப்படி விளையாண்டு இருக்கீங்க? 18 21 24 ஓம் கிரீம் கிரீம் டூ 1 ஆரம்பமே மொர வந்து ஒரு ஸ்டொக்கு எப்போ. ஆமா, 1-4-6-12 ஆறு எவ்வளோ ப்ரோ ஆச்சு? 12-18 இல்லையா? என்னால முடியலடா தலைவா. கம்பளம் உன்னே 50,000 வச்சிடலாம். எப்படி பாருங்க, இப்படி ட்ரைன் பண்ணி வச்சிருக்கீங்க கண்டக்டரை. கண்டக்டர்னா இப்படி இருக்கணும். சரி வாங்க. ஐயோ, நம்ம அவுட் ஆயிட்டோமே. சரி விடுங்க, நானே ஜூஸ் வாங்கி தரேன் உங்களுக்கு. ஓகேவா? பரவாயில்லையே, நல்ல உள்ளங்கள்ப்பா, எல்லாருமே ஜூஸ் குடிக்கணும். சரி, நம்ம எல்லாருமே ஜூஸ் குடிக்கலாம். என்ன ப்ரோ, ஜூஸ் குடிக்கலாங்களா? நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஓகேங்களா? பரவாயில்ல, எங்க டீம்ல ப்ரோ ஜெயிக்கும். எப்பவும் உங்க டீம் தான் ஜெயிக்கும். காக்கி சட்டை தான் ஜெயிக்கும் அப்படி சொல்லுங்க. காக்கி சட்டை தான் ஜெயிக்கும். இது காக்கி சட்டை, நம்ம தான் மஞ்சள் சட்டை. சரி ஓகே, விடுங்க. நாமளும் பேசாம காக்கி சட்டை போட்டு வந்துடலாம். சரி சிஸ்டர், வெற்றிகரமா ஜெயிச்சிங்க. இதே மாதிரி வாழ்க்கையில் நீங்க இன்னும் மேல மேல போகணும், நிறைய விஷயத்துல ஜெயிக்கணும். வேற ஏதாவது நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியதா இருக்கீங்களா? யூடியூப்ல இல்ல மத்தவங்களுக்கு ஏதாவது மோட்டிவேட் பண்ணா கூட சொல்லுங்க. உங்களமா நிறைய பேர் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அதை ரீச் பண்ணணும்னா நீங்க மோட்டிவேட் பண்ணீங்கன்னா நீங்க ஏதாவது சொன்னீங்க மோட்டிவேஷனா இருக்கும்ல. நீங்க என்கரேஜ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. ஒருத்தவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாம தப்பா பேசாதீங்க. சரி, ரொம்ப தப்பு தப்பா எல்லாம் பேசியிருக்கீங்க, அதெல்லாம் பேசாதீங்க. ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன், என்ன நடக்குது அப்படிங்கறது கூட இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். என் வண்டியில வந்துட்டு போயிட்டு இருக்க என் பேசஞ்சருக்கு, என் கண்டக்டருக்கு மட்டும்தான் தெரியும் அண்ணனுக்கு எப்படி நடக்குது, என்ன ஆகுறோம், எப்படி இருக்கோங்கிறது. நீங்க எடுத்த உடனே அவன் வருவான், இவன் போவான், உரசுவான், பிடிப்பான், இதெல்லாம் நீங்க பேசவே பேசாதீங்க. ஸோ அப்படி பேசாதீங்க, அவ்வளவுதான்.
இதுதான் மொத்தத்துல என்னமோ இவங்கலாம் ரொம்ப இதா பேசிட்டு பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க சரி நண்பா அதான் அவங்க கேக்குறாங்க ஒண்ணுமே இல்ல நண்பா யாரா இருந்தாலுமே வந்து நீங்க மோட்டிவேட் பண்ணுங்க பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க இல்ல அப்படி முடியலனா நான் ஸ்க்ரால் பண்ணி விட்டுட்டு போயிருங்க அவ்வளவுதான் ஸ்க்ரால் பண்ணி விட்டு போயிருங்க ஓகே எங்க போனாலும் எங்க பஸ்க்கே வாங்க பஸ்ல வந்து ரசிச்சா பார்க்கலாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்க பேர் என்ன ராமசாமி ராமசாமிங்களா பரவாயில்லை பேர் நல்ல அம்சமா இருக்கு சரிங்கயா இந்த பாப்பா இருக்காங்கல்ல சர்மிளா சிஸ்டர் அவங்க பெண் டிரைவர் வந்து ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல வந்து ஃபர்ஸ்ட் டிரைவர் ஓட்டுறாங்கல்ல ஒரு பெண்ணா இருந்து ஓட்டுறாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது பயங்கர ஒரு திறமைசாலி அப்படிங்களா நீங்க போயிருக்கீங்களா இந்த ரூட்ல அடிக்கடி ரூட்ல எந்த ஏரியா கூட தான் இருக்கேன் அப்படிங்களா சரி சரி எல்லாரும் நமக்கு தங்கச்சி அம்மா அக்கா தங்கச்சி மக்கள் மாதிரி இருந்தது எல்லாரும் நல்லா வரணும் பெண்கள்னு சொன்னா சில பேர் ரொம்ப சீப்ரேட்டா நினைக்கிறாங்க சில பஸ்ல நான் வந்து பாத்துக்கிட்டு தாக்குறேன் அது ஒரு ஒருத்தர் ஒரு கஸ்டமர் ஏறும் போது அவங்க மேல போய் முட்டிக்கிட்டு எல்லாம் ஏறது நான் கண்ணார பாத்துக்கிட்டே இருக்கிறேன் அவங்க நல்ல போல வரணும் ஆம்பளை கூட இது பேரண்ட்ஸா அவங்க வரணும் பெண்கள்னா அவங்க ரொம்ப சீப்ரேட்டா நினைக்கிறது நம்ம ஆம்பளை நினைக்கிறது உண்டு அப்படி நினைக்க கூடாது அவங்க இருந்துதான் நம்ம பிறந்தோம் அவங்க இல்லாம பிறந்த எவனே நாட்டு கிடையாது இல்லையா உண்மையா பொய்யா சொல்லுங்க அப்ப அவங்க ஒரு அம்மா நம்மளை பெத்த அம்மாவா இருந்தாலும் ஒரு சின்னதா இருந்தாலும் நம்ம அம்மாவா நம்ம மனசுல ஓடணும் நம்ம அம்மா நம்மள பத்தமா சுமந்துதானே பெத்தது நம்மள பத்தியான வளர்த்திக்கும்னுதான் நம்ம மனசுக்குள்ள போகணும் நம்ம கூட பாத்தீங்கன்னா நம்ம மனோஜ் ப்ரோ இருக்காரு ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க நம்ம பஸ்ல ப்ரோ பஸ்ல கண்டக்டரா தான் ப்ரோ கண்டக்டரா இருக்கீங்களா சரி ப்ரோ சூப்பர் ப்ரோ எப்படி ப்ரோ அவங்க இப்படியெல்லாம் என்ன சொல்றது வண்டி நல்லா ஓட்டுறாங்க பஸ்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பஸ்ஸுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி வர பேசஞ்சருக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி சரி சரி சூப்பர் சூப்பர் இப்போலாம் எப்படிங்க ப்ரோ நல்லா உங்களுக்கு எதுவும் பயமா இல்லைங்களா என்னடா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கும்போது வந்து எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு எப்படி ஓட்ட போகிறாங்க அப்படின்னு அப்புறம் ஒரு சிங்கிள் ஓட்டினாங்க கொஞ்சம் பதட்டமாக ஓட்டினாங்க அப்புறம் மறுபடியும் நாள் போக போக சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி ஓட்டுறாங்க இப்போல்லாம் வந்து சொல்ல வேணாம் எங்கள் அண்ணனுக்கு டஃப் கொடுக்குறாங்க அவங்களே அப்படிங்களா ஒரு வண்டி விட மாட்டாங்க நான் போனா போகுது விடுங்க காரணாலும் அவங்க விட மாட்டாங்க கரெக்டாக டைமிங்க்கு போய் இது பண்ணிடுவாங்க டைமுக்கு 10 நிமிஷம் முன்னாடி தான் போவாங்க முன்னாடி போனாங்க நாங்கள் பூரா 10 பேர் சுற்றி நின்றுக்கிறாங்க அதனால ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடும் அப்படி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல நீங்களா ஸ்டைலாக அந்த விசில் அப்படி வாயில போகிறது அப்படிலாம் பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் ஏன் ப்ரோ டீசெண்டாக வந்துட்டு டீசெண்டாக போயிடுவோம் டீசெண்டாக டீசெண்டாக போயிடுங்களா உண்மையாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் சூப்பர் ஸ்டார் தான் ஏன்னா வச்சுக்கோங்களேன் இந்த பஸ்ஸில் வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒருத்தங்க இன்டர்வியூ போகிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு எமர்ஜென்சிக்காக போகிறதா இருக்கட்டும் இல்லை குழந்தைங்களை ஏதாவது பார்க்கறதுக்கு போகிறதா இருக்கட்டும் எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ் ஆடியன்ஸ் தானே மொத்தம் ட்ராவல் பண்ணுவாங்க முக்கியமாக இந்த பஸ்ஸில் நிறையா பேர் ரெகுலராக வரவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள கரெக்ட் டைம்லேயும் அவங்கள சேஃபாகவும் போய் கொண்டு போய் விடுறீங்களே அதுக்காக என்னுடைய பாராட்டுகள் நீங்கள் நெகட்டிவிட்டிலாம் ஒன்றும் நினச்சி கவலைப்படாதீங்க நெகட்டிவ் வர வர தான் நமக்கு வந்து நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கோம் அர்த்தம் நமக்கு நிறைய பாசிட்டிவ் இதாக மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு அர்த்தம் யாருக்கு தான் நெகட்டிவிட்டி இல்லை எல்லாருக்குமே நெகட்டிவிட்டி இருக்கு நீங்க வந்து சொந்த ஊரே கோயம்புத்தூர் இருந்தாங்களா வடவல்லிங்களா ஆமா வடவல்லிங்களா ஓகே 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 அப்பா பேர் என்ன சிஸ்டர் கேட்கவே மறந்து மகேஷுங்களா சத்தமா சொல்லுங்க சிஸ்டர் அப்பா பேர் மகேஷ் இதுதான் ஸ்கூல் ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி கேட்கற நினைச்சுக்காதீங்க மறக்காம தம்பிங்களையும் கேட்டதா சொல்லுங்க இன்னொரு நாள் நீங்க கண்டிப்பா பாப்பீங்க அவங்க எப்பவும் வண்டியில இருப்பாங்க இன்னைக்கு இல்ல நேத்து கூட இருந்தாங்க நேத்து தானே டியூட்டி சொல்லிட்டு வந்திருந்தான் இவங்க இருந்தாங்கன்னா கண்டக்டர் வர்க்கெல்லாம் பாக்குறதுக்கு இவன் இவங்களோட செட் ஆயிட்டனால இந்தன்னா டியூட்டின்னு இருந்தான் அப்புறம் இதை அஜிதனா சொல்லி வேற ஒரு என்ன மாத்திடுவாங்க அப்புறம் அந்த அண்ணா கிட்ட பேசிட்டு வரேன் அப்புறம் இதுதான் அன்யூனிஃபார்ம்ல இருந்திருந்தாங்க அதனால இவங்களோட ஐக்கியம் ஆயிட்டான் அப்புறம் ப்ரோ வந்து அக்கா காண்டி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து இன்னொரு ஆசை இருக்குது அது இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஓனர்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க வந்து ஜேசிபி ஓட்டணும்னு அவங்க வந்து ரொம்ப நாள் கனவு ஓட்ட தெரியாது அவங்க கற்றுக்கிட்டு ஓட்டணும் ஒரு நாளாவது ஓட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது யாராவது பார்த்தா கன்ஃபார்ம் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அவங்க நல்ல ஓட்டக்கூடிய ஆள் திறமையுள்ள ஆள் தான் கண்டிப்பாக ஓட்டுவாங்க சூப்பர் சூப்பர் கண்டிப்பாக ஓட்டுவாங்க அதெல்லாம் பார்த்தது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோ நம்ம அவ்வளோதான் நம்ம ட்ரிப் வந்து ஓட்டியாச்சு சிஸ்டர் பாருங்கள் வீடியோ ஆன் ஆகிடுச்சு பார்த்துட்டு தான் இருக்கீங்களா சரி நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஜெயிச்சனால
நம்ம வந்து ஜூஸ் சாப்பிடலாம்னு பார்த்தா ஜூஸ் கடை எங்கேயும் இல்லை. நம்ம மோர் சாப்பிடலாம், மோர் சாப்பிடலான்னு இருக்கோம். இப்போ நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் கண்டக்டரு, விவி பஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சர்மிளா சிஸ்டர் ஓட்டுறாங்களா அந்த பஸ்ஸோட கண்டக்டரு. நம்ம ப்ரோ வந்து இன்னொரு டிரைவர் அவரு, ஆமாம் நம்ம ப்ரோ வந்து ஆப்போசிட் கண்டக்டரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டு, அப்படி நம்ம பேர் வந்து மனோஜ் தானே ப்ரோ, மறக்காது எனக்கு, ஏன்னா அந்தளவு நல்லா ஃப்ரெண்டாக நல்லா அட்டாச் ஆகிட்டார் இவர். நம்ம டிரைவர் ப்ரோ நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டு, அப்படி ப்ரோ உங்களை எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நீங்கள் மேன்மேலாக வளரணும், வாழ்த்துக்கள் சரிங்களா. சரிங்க சிஸ்டர், நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. நீங்கள் பண்ணிட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் பார்க்குற எல்லாரையும் சப்ஸ்கிரைப் ஜெய்மணிவேல் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் பண்ணிட்டேன், நீங்கள் லைட் பண்ணாதீங்க, நீங்களும் பண்ணிடுங்க. சரி, வாழ்த்துக்கள் சிஸ்டர். தேங்க்யூ மேம். ஓகே ஓகே, சும்மா தெரிக்க உரம்.